ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிளானட். ஏஜ் ஆஃப் அடலைன்ங்கிற ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி மூவியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கங்கே சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற பரபரப்பும் சில இடத்துல இருக்க தான் செய்து. ஸோ மூவிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் டிசம்பர் 31 2014 நம்ம படத்தோட ஹீரோயினான ஆடலின் அமெரிக்காவில் ஏதோ ஒரு டாக்ஸியில் ஒரு வீட்டு வாசலில் போய் இறங்குறாங்க. ஆனால் இவங்க இப்போ ஆடலின்ங்கிற பேர் இல்லாமல் ஜென்னிங்கிற பேரில் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பையன்ட்ட இவங்களுக்காக ஒரு போலியான பாஸ்போர்ட்டும் ஒரு போலியான ஐடி கார்டும் செய்ய சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு, சூசன் அப்படிங்கிற பேரில். ஸோ அந்த ஐடி கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவனுக்கு காசு கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கப்பா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இவன் பேர் ஆக்சுவலாக இவங்ககிட்ட டோனின்னு சொல்லியிருப்பான். ஆனால் பின்னாடி இருக்கிற ஏதோ சர்டிஃபிகேட்லலாம் அவன் பேர் ஜெஃப்னு இருக்கு. நீ இல்லீகலாக வேலை செய்கிறங்கிறதுக்காக உன் பேர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதை கொஞ்சம் ஒழுங்காக பண்ண, இல்லைனா யார்கிட்டயாவது மாட்டிக்குவேன் அப்படின்னு ஹீரோயின் ஷார்ப்பாக சொல்லிக்கிட்டு, மேற்கொண்டு நீ ரொம்ப திறமையாக வேலை செஞ்சுட்டு இருக்க, ஸோ இதை ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து, இந்த மாதிரி இல்லீகலாக எதுவும் பண்ணாதுன்னு அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க சூசன்ங்கிற பேரில் இப்போ போலியாக ஒரு பாஸ்போர்ட் ஐடி கார்டெலாம் வாங்கினாங்க இல்லையா, அது எதுக்குன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆடலின்ங்கிற பேரை மாற்றி ஜென்னின்னு இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு மாறி போக போகிறாங்க, அந்த ஊரில் சூசன்ங்கிற பேரில் வாழ போகிறாங்க. ஸோ அவங்க நாய்க்குட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம போக போகிற ஊரில் தான் உங்கள் பாட்டிக்கு பாட்டி பிறந்தாங்க அப்படின்னு அந்த நாய்க்குட்டிக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அதோட பூர்வீகத்தை சொல்லிக்கிட்டே இவங்களோட வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ போகும்போதும் டாக்ஸியில் அந்த டிரைவர் சொல்கிறாரு, இல்லை மேடம் இப்படி போக முடியாது, வழி அங்கே பிளாக் ஆயிருக்கு அப்படின்னலாம், அப்படின்னா இந்த வழியில் போங்க அப்படின்னு ஒரு 7-8 வழி சொல்கிறாங்க. பரவாயில்லையே, என் வேலையை என்ன விட நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க போல் இருக்கேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிட்டு ஹீரோயின் வேலை செய்கிற இடமான அந்த ஊர் லைப்ரரியில் ட்ரா பண்ணிட்டு போகிறாரு. இன்றைக்கி ஹீரோயினுக்கு பார்த்தா பழங்காலத்து வீடியோ கேசட், அதாவது ஒரு ஒரு வருஷத்தில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத அந்தந்த வருஷத்தில் நியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோ கேசட்லாம் கொடுத்து தனித்தனியாக இந்தந்த இயர் இது இது நடந்தது அப்படின்ற மாதிரி பிரித்து வைங்க ஒரு இடத்துலன்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வீடியோ கேசட் எடுத்து ஹீரோயின் போடுறாங்க. 1906 1906 எடுத்த ஏதோ ஒரு நியூஸ் ரீல், அதில் ஏதோ மக்கள் ரோட்டில் நடந்து போகிற மாதிரியோ வண்டியில் போகிற மாதிரியோலாம் இருக்குது. ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது. அடுத்து பார்த்தா ஏதோ அந்த டைமில் நிலநடுக்கம் நடந்திருக்க போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்து அந்த வீடியோலே ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி வருது. 1908 ஆடலைன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. எப்போனா டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு, அதாவது நியூயார்க் பிறந்துருச்சு 12 கரெக்டாக. ஸோ அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும், 1908 பிறந்த ஹீரோயின் 2014 எப்படி இப்படி ஒரு 30 பொண்ணு மாதிரி இருக்க முடியும்னு தோணியிருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது, படமே அதை பற்றி தான். ஸோ மேற்கொண்டு பார்க்கலாம் வாங்க. அப்படி ஹீரோயின் பிறந்து நார்மலாக வளர்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு 21 இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு பிரிட்ஜ் கட்டுற வேலை நடந்துட்டுருக்கு, அதுக்காக நிறைய இன்ஜினியர்லாம் வேலை பார்த்துட்ருக்கு. அந்த பக்கமாக நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அன்றைக்கி சாயங்காலம் சும்மா வாக்கிங் போயிட்டுருக்க, ஹீரோயின் தலையில் இருந்த தொப்பி காற்றுல பறந்து கீழே விழுந்துட, அதை எடுத்து கொடுக்குறாரு ஒரு இன்ஜினியர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவர். ஸோ அவரை பிடிச்சி போய் ஹீரோயின் 3 அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 3 அப்புறம் ஃப்ளெமிங்னு சொல்லப்படுற ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது. ஸோ அவள் பிறந்த 5 இருக்கும்போது அவங்க அப்பா, அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறாரு. அதுலேருந்து 10 அப்புறமா தன்னோட அம்மா அப்பா வீட்டில் வளர தன்னோட பொண்ணு ஃப்ளெமிங்கை பார்க்கறதுக்காக ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போது எந்த வருஷமும் நடக்காத அதிசயமாக அந்த வருஷம் அவங்க ஊரில் பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு போவாங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுது. பிரிட்ஜ் இடிஞ்சு தண்ணிக்குள்ள காரோட விழுந்த நம்ம ஹீரோயின் அங்கேயே இறந்தும் போகிறாங்க. அதே நேரத்தில் வானத்தில் இடியும் மின்னலுமா வெட்டிக்கிட்டு இருக்க, ஒரு மின்னல் அவங்க கார் மேலேயும் வந்து படுது. அப்போது அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே ஒரு ஷாக் மாதிரி கிரியேட் ஆகுது. திடீர்னு யாராவது அப்படி ஹார்ட் நின்று போய் இறந்து போயிட்டா அவங்களுக்கு ஷாக் வச்சா திரும்பி உயிரோட வருவாங்க இல்லையா, அதே தான் இங்கே நடக்குது. ஹீரோயினுக்கு அந்த ஷாக் மூலியமா கரெக்டாக அவங்க இறந்து 2 அப்புறம் மறுபடியும் உயிர் வருது. அப்படியே வந்து அங்கே கரையில் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல நடந்தது தான் நம்ப முடியாத ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் கூட வயசே ஆகலை, அன்னைக்கோட அவங்களுக்கு வயதாகிற அந்த ப்ராசஸ் வந்து நின்று போச்சு. நாட்கள் போக போக இவங்க பொண்ணு ஃப்ளெமிங் வளர்ந்துடுறாங்களா, ஸோ ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இதை கூப்பிட்டு கேட்கவே, இல்லை எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பொண்ணு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு தடவை கூட ஏதோ ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிறாங்க வண்டியை வேகமாக ஊட்டிட்டு போனதுக்காக. அப்போ அவங்க லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு இருக்க, இந்த லைசன்ஸை வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு 40 இருக்கணுமே, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, நீங்கள் நாளைக்கு எதுக்கும் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் போயிடுறாரு. ஹீரோயினுக்கு அல்ல இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊரை விட்டு கிளம்பி பக்கத்து ஊரில் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற புக்ஸ்லாம் தேடி பார்க்குறாங்க இவங்களுக்கு இருக்கிற அந்த நிலைமையை மாற்ற முடியுமான்னு. பார்த்தா அதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு தெரிய வருது.
அப்படி ஒரு நாள் வேலையை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி யாரோ ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யாரான்னு பார்த்தா அமெரிக்கன் போலீஸ் இருப்பாங்களா, எஃபிஐ. ஸோ அதுலேருந்து வரோம் நாங்கள் ரெண்டு பேரும், உங்களை கூப்பிட்டு போய் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு வயசு ஆக மாட்டேங்குது இல்லையா, ஸோ இவங்களை வச்சு ஏதோ லேப்ல டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்க போறாங்க சொல்லிருக்கு. நான் எந்த தப்பு பண்ணலன்னா ஹீரோயின் சொல்லி பார்க்குறாங்க, ஆனாலும் காரில் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ காரில் ஹீரோயினை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு ஆஃபீஸரும் போயிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி அங்கே ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கு ஹீரோயினை கூப்பிட்டு போக. அதை பார்த்துட்டு இருக்க இதுதான் சார்ஜ்னு ஹீரோயின் கார்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவெல்லாம் திறக்க முடியல, பின் சீட்டை திருப்பி அப்படியே டிக்கி வழியாக தப்பிச்சு ஓடுறாங்க. போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வேறு ஊருக்கு போகிறதா இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பொண்ணை கூப்பிட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யாராவது நான் எங்கன்னு கேட்டால் வேற ஒரு ஊருக்கு சுற்றி பார்க்க போனேன், அப்படியே திரும்பி வரலன்னு சொல்லிட. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் உன்னை வந்து வேற ஒரு பேரில் உன் ஃப்ரெண்டு மாதிரி வந்து பார்க்குறேன், நீ தனியாக தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட அவங்க கையில் இருந்த மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க, ஒரு வழி ஆக்கிடுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஹீரோயினுக்கு பயம், அதனால இது தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படியே ஊர் ஊராக சுற்றி 60 வருஷம் எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யார்கிட்டையுமே அவங்க இதை பற்றி ஒரு ஆள்கிட்ட கூட சொன்னதே கிடையாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கதான் இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க ஹீரோயின். அதனால தான் இந்த ஜெனிங்கிற அவங்க பேரை இப்போ மாற்றிட்டு 7 வாரத்தில் இன்னொரு ஊரில் சூசன்கிற பேரில் வாழ போகிறாங்க. ஆனால் அடுத்த சில நாட்கள் நடக்க போகிற சம்பவத்தினால இந்த 60 வருஷமும் அவங்க காப்பாற்றிட்டு வந்த அந்த உண்மைக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வராங்களா, அவங்க நாய்க்குட்டியை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால ஹீரோயினுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நைட்டு நியூ இயர் பார்ட்டி இருக்குது வந்துரு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்களா. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹாலில் தான் பார்ட்டி நடக்குது. இதுக்கு முன்னாடியும் நிறைய பார்ட்டி அங்கே நடந்திருக்கு. ஸோ அப்படி அங்கே பழைய ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோலையுமே ஹீரோயின் தான் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நடந்ததையுமே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு அப்படி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு அங்கே பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க, நான் இன்றைக்கி நைட் வாசிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்ட்டுலாம். அப்படியே ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவான எலிஸ் வராரு. வந்ததுமே அங்கே ஹீரோயினை தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. ஸோ அங்கே ஹீரோ கிட்ட வேற ஒரு பொண்ணு வந்து பேச வரலாம். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனாலும் ஹீரோ அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு. வெளியே போன ஹீரோயினுக்கு யாரோ ஃபோன் பண்ணி இவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, அதுக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க தனியாக நிற்கிறத பார்த்துட்டு யாரோ ஒரு ஆள் வந்து பேச வராரு. அவர்கிட்டயுமே சரியாக பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கிளம்புறேன்னு பாய் சொல்லிக்கிட்டு லிஃப்ட்டில் ஏறி போகலான்னு போகும்போது கரெக்டாக அந்த லிஃப்ட் டோரை மூடும்போது ஒரு கை வந்து அந்த லிஃப்ட்டை தடுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு இல்லையா. ஸோ எப்படியாவது பேசிடணும்னு வர ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிகிட்டு இருக்க அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க ஹீரோயின். அப்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இப்படி விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு சீனில் இவரை பார்க்கும்போது இவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டாக்ஸியில் ஏறி கிளம்ப போகிறாங்க. அடுத்து நான் உங்களை எங்கே பார்க்குறது எப்படி மீட் பண்ணலான்னு ஹீரோ கேட்டுட்ருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு காலையில் நைட் இவங்களுக்கு யாரோ பர்த்டே விஷ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி வராங்க. இது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஃப்ளெமிங் தான். ஸோ ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு குடும்பம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் இப்போ வேற ஒரு ஊருக்கு மூவ் ஆகுறாங்க இல்லையா. ஸோ நானுமே இன்னொரு ஊருக்கு போகலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த ஃப்ளெமிங் சொல்கிறாங்க. நீ அங்கே பக்கத்தில் இருக்கேன்றதுக்காக தான் நான் அந்த ஏரியாவுக்கு வரலான்னு பார்க்குறேன், நீ இப்படி இன்னொரு ஊருக்கு போனோன்னா நான் எப்படி ஒன்று அடிக்கடி பார்க்க முடியும்னு ஹீரோயின் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொல்லிட்டுருக்க. லைப்ரரிக்கு போய் வேலை பார்த்துட்ருக்க கூட வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம லைப்ரரிக்கு பணக்காரர் ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல புக்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுறதுக்காக வராருன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசிகிட்ருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்ல ஒரு நிமிஷம்னு ஹீரோயின்ட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காரு. நான் இங்கே இன்றைக்கி கொடுக்க போகிற புக்ஸை ஓ மூலமாக தான் கொடுப்பேன், நீ தான் என் கூட ஃபோட்டோவில் நிற்கணும்னு அவர் கேட்டு பார்க்குறாரு. இல்லை இல்லை எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதே பிடிக்காது, நான் வரமாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ அது வேண்டான்னா என் கூட ஒரு நாள் டின்னர் சாப்பிடவா, நான் கண்டிப்பாக வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்குறேன், நீ டின்னர் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டேனா இந்த புக்ஸை நான் கொடுக்காம நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து புக்ஸ், ஸோ இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதனால் இந்த லைப்ரரிக்கு தேவைன்னு அவங்க நினச்சதுனால வரேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி இவங்க ஒரு நாள் வெளில ரெண்டு பேரும் போகும்போது ஹீரோ அவரை பற்றி சொல்கிறார், இவர் பெரிய பணக்காரர் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாருலாம் சொல்லிட்டு உன்னை பற்றி சொல்லு கேட்குறாரு. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்குது அவ்வளோதான் ஹீரோயின் சொல்லிட அப்படியே அவர்கிட்ட மெல்ல சொல்லிடுறாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளில் பக்கத்து ஊரில் போய் வாழ போகிறேன், இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்லாம். ஸோ அவருக்கு அது கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நான் உனக்கு ஒரே ஒரு ஜோக் சொல்கிறேன், அதுக்கு நீ சிரிச்சிட்டேன்னா இன்னொரு நாள் என் கூட டின்னர் சாப்பிட வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுங்களை வச்சு ஒரு ஜோக் மாதிரி கிரியேட் பண்ணி சொல்கிறாரு. அவங்களுக்கு தான் அது புரியுமே, அவங்க தான் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அதுக்கு சிரிக்கவும் செய்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வரணும் அப்படின்னு ஒரு நாள் வர சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின் பேங்க்கில் போயிட்டு
இப்போ இவங்க ஜென்னி அப்படிங்கிற பேரில் தான் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ சூசன் அப்படிங்கிற இன்னொருத்தர் பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க, அவங்களும் என் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்க போயிருக்காங்க. ஏன்னா அந்த பேரில் தானே இவங்க வாழ போகிறாங்க. அதனால் அங்கே முன்னாடி பேங்க்கில் வேலை பார்த்தா ஏதோ ஒரு ஆளோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவரோட பேசினதெல்லாம் இப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அவர்லாம் இப்போ இறந்து போயிட்டார் போல் இருக்கு. அவர் ஏதோ ஜெராக்ஸ் மிஷின் புதுசாக இந்த ஊருக்கு ஏதோ வந்திருக்காமா உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின்ட்ட ஏதோ கேட்டுட்ருக்காரு. அப்போ பாருங்கள் அது எந்த காலத்தில் இருக்குன்னு. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார் இல்லையா. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோ அவரோட குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அம்மா அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டு, பூமியை நோக்கி இந்த வருஷத்தில் ஒரு எரிக்கல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கணிச்சு வச்சுருந்தார் 1981. ஆனால் அப்படி ஒரு கல் வரவே இல்லை. வருஷம் வருஷம் அவரும் அந்த கல் வருமானு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல, உங்களை பற்றி சொல்லுங்கன்னு ஹீரோயின்ட்ட கேட்குறாரு. பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்ல, என்னை எப்படி லைப்ரரியில் தான் நான் இருப்பேன் தெரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது அந்த பார்ட்டி நியூ இயர் பார்ட்டியில் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அந்த லைப்ரரி வாசலில் ஒரு புக்கை வச்சு நீ படிச்சுட்டு இருந்ததை நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். அந்த லைப்ரரி கமிட்டியில் தான் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி நைட்டே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக. அடுத்த நாள் காலையில் கூட ஹீரோ பிஸ்னஸ் விஷயமாக யார்கிட்டயோ போர்ச்சுகீஸில் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பேச வரல. அதுக்கு பதிலாக ஹீரோயின் சூப்பராக பேசி அந்த வேலையை முடிக்கிறாங்க. இவங்களுக்கு பல மொழி தெரியும் போல் இருக்கு. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி டாக்ஸியில் வந்துகிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பார்க்கு பெஞ்சை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே பார்க்குக்கு ஹீரோயின் யாரையும் பார்க்க வந்திருக்காங்க. அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோயின் பார்க்க வந்த ஆள் கையில் ஒரு மோதிரமும் இருக்குது. ஸோ அவர் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்திருக்கார் போல் இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் டாக்ஸிலேருந்து இறங்காமல் அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதை நினச்சி இப்போ டாக்ஸிக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க சின்சியராக லவ் பண்ண ஒரு ஆளாக கூட இருக்கலாம். இவங்க கல்யாணத்தை பற்றிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா. ஏன்னா கூட இருக்கவங்கலாம் இறந்துகிட்டே வருவாங்க, இவங்க மட்டும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கணும். ஸோ இவங்க கல்யாணத்தை பற்றிலாம் ஆசைப்படுறதே கிடையாது. அப்படியே வீட்டுக்கு வர இவங்க நாய்க்குட்டி உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறத பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அது கொஞ்ச நாள் செத்துடும்னு சொல்ல, ஹீரோயின் இந்த வருத்தத்துலேயே அந்த நாயோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இவங்க ஹஸ்பண்டு இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், நாய் இறந்துருச்சு போல் இருக்கு. ஸோ அப்படியே வருத்தத்தில் அவங்க வீட்டுக்கு வெளியே நடந்துட்டுருக்க ஹீரோ வராரு. எப்படி என்னோடய அட்ரஸை கண்டுபிடிச்சிங்கன்னு ஹீரோயின் கேட்க, லைப்ரரி மூலமான அவர் சொல்ல, நான் உங்ககிட்ட என் அட்ரஸை கொடுக்காததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அடுத்த மாதம் நான் இந்த ஊரை விட்டே போக போகிறேன், இனிமேல் என் பின்னாடி வராதிங்க, இது வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக அவர் மனசு உடஞ்சி அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கும் இது வருத்தமாக தான் இருக்குது. அப்போ ஒரு நாள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க இவங்க பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்படியே ஒரு ஒரு ஊராக ஓடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்ல, அப்படின்னா அப்படி ஊர் ஊராக போகிறத நிறுத்திட்டு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாருலாம் சொன்னீங்களே அவர் கூடயே இருந்துருங்க அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு ஹீரோ கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு அந்த ஊர்லேயே ஒரு பழைய டிரைவன் தேட்டர் ஒன்று இருந்திருக்கும் போல் இருக்கு, அது இப்போ பாழடைஞ்சிருக்கு, அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்க ஹீரோ சொல்கிறாரு, என்னோட எதிர்காலம் உன் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு. எதிர்காலமா அதெல்லாம் முடியாதே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வராங்க. இவர் டக்குன்னு பேச்ச மாத்திடறாரு, எதிர்காலம்னா பல வருஷம் கழிச்சுலாம் நான் சொல்லலாமா, இந்த சனிக்கிழமை எங்கள் அம்மா அப்பாவோட 40வது கல்யாண நாள் வருது, அதுக்காக நான் வெள்ளிக்கிழமையே போகிறேன், நீ என் கூட வரணும்னு கூப்பிடுறாரு. இவங்களும் வர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஊரில் தான் ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்களா. ஸோ அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் போயிட்டுருக்க, வீட்டுக்கிட்ட போகும்போது ஹீரோட அக்காவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இவங்களோட கார்ல. அப்போ ஹீரோட வீட்டில் அவங்க அப்பா வில்லியம் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வரா நாமே புதுசாக, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இவனை பற்றி கூகுளெலாம் தேடி நிறைய காசு தேரும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினும் ஹீரோவும் அந்த ஹீரோட அக்காவும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்களா. ஃபஸ்ட்டு ஹீரோட அம்மா தான் வந்து வெல்கம் பண்ணுறாங்க எல்லாரையும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கவே ஹீரோட அப்பா வில்லியம் வந்து பையன் வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து டக்குன்னு, ஆடலைன் நீயா அப்படின்னு கேட்டுறாரு. இவங்க என் பேர் ஜெனி அப்படின்னு டக்குன்னு பேச்ச மாத்துறாங்க ஹீரோயின். ஆனால் அவர் உடனே இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்களை மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படின்லாம் சொல்ல, அது எங்கள் அம்மா தான், அம்மா பேர் தான் ஆடலைன் அப்படின்னு ஹீரோயின் பேச்ச மாத்துறாங்க. அப்படியே இந்த வில்லியம் பார்த்தா கம்ப்ளீட்டாக அப்படியே ஷாக்கில் தான் இருக்காரு. ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆடலினை வந்து நான் ஃபஸ்ட்டு லண்டனில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கள் அம்மா லண்டனில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு வந்து எங்கள் அப்பாவை சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு ஹீரோயின் கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது யாருங்க, எனக்கு தெரியாமல் உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியுமே அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்கிறாங்களா. இல்லை இல்லை இவங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு டக்குன்னு பேச மாத்திரா இருந்த வில்லியம். அப்படியே அச்சஸ்லாம் அவங்கள மாதிரி நீ இருக்கியம்மா, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறாரு ஹீரோயின் கிட்ட. இல்லை அவங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் போய் சொல்கிறாங்க. வாங்களேன் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசுவோம்னு வில்லியம் கூப்பிட்றாரு. இல்லை இல்லை நாங்கள் தூங்க போகிறோம் டயர்டாக இருக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினும் போயிட, வந்த பொண்ணை கூட இந்த வில்லியம் பார்க்கல, பொண்ணுக்கிட்ட அப்புறமா தான் ஹாய் சொல்கிறாரு. இன்னுமே அவர் ஷாக்கு குறையலை. அப்படியே அந்த ஷாக்லேயே போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஃப்ளாஷ்பேக்கில். 1960வது வருஷம் லண்டனுக்கு இவர் வெக்கேஷனுக்கு போயிருக்காரு, சைக்கிளில் ஏதோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க, அங்கே கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஸோ இவர் தான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் யார்கிட்டையுமே சொல்லாத அவங்களோட உண்மையான பேர் ஆடலேங்கிறத இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ கூட இவர் பார்க்கும்போது அந்த பேர்லேயே சொல்லி கூப்பிட்டுருப்பாரு.
ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி இவர் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துடுறாரு வெக்கேஷன் முடிஞ்சு. கூடவே ஹீரோயினும் கூப்பிட்டே வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியராகவே லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே ஃப்ளாஷ்பேக் முடியுது. இதை ஹீரோயினும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அடுத்த நாள் காலையில் இன்னுமே அந்த வில்லியமுக்கு ஷாக்கு போகல. நைட்டெல்லாம் தூங்காமல் இதே யோசிச்சிருப்பார்ப்பு இருக்க காலையிலையும் எல்லாருக்கிட்டையும் உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா, எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்னுமே போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஃப்ரெண்டுன்னு. அதோட நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, என்னை விட ஒரு 2-3 வயசு பெரியவங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின்கிட்டே அவங்கள பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இந்த ஹீரோவும் சொல்கிறாரு, ஆமாம் ஜென்னியுமே நிறைய லாங்குவேஜ் பேசுவா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்க. இப்போ இவர் ஓவராக அந்த ஆடலினை புகழ்ந்து பேசுறது இவரோட ஒய்ஃபுக்கு பிடிக்கல, ஹீரோட அம்மாவுக்கு பிடிக்கலையா, அவங்க கோவத்தில் எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன நீங்கள் அவளை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க, நம்மளோட 40th கல்யாண நாள் வருது ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு போய் தனியாக சண்டை போடுறாங்க. நீ வேற அவளெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன், 40 வருஷம் கூட இருந்திருக்கேன், இன்னுமா நீ என்னை நம்ப மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு போர்ட் கேம் மாதிரி விளையாடுறாங்க. இத்தனை வருஷமாக அதை வில்லியம் தான் வின் பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்கு. இன்னைக்கு அதை ஹீரோயின் வேறு லெவலில் விளையாடி வின் பண்ணுறாங்க. எல்லா க்வெஸ்சனுக்குமே அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அப்படி வின் பண்ணுறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்க அப்போ ஹீரோ முன்னாடி சொல்லியிருப்பார், எங்கள் அப்பா ஒரு எரிக்கல் வந்து இந்த உலகத்தில் வந்து விழப்போகுது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் வருஷ வருஷம், ஆனால் அது இன்னுமே வரலன்னு. ஸோ அந்த எரிக்கலுக்கு நம்ம ஹீரோயின் ஆடலினோட செல்ல பேரை தான் வச்சுருந்துருக்காரு. ஸோ இப்போ அதை பற்றி பேச்சு வந்தோடனே ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. இது அந்த வில்லியமுக்குமே புரியுது, பட் அங்கே மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா அது அந்த ஆடலினோட செல்ல பேர் அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் பேசி முடிக்க ஹீரோயின் தனியாக வெளியே வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வில்லியம் உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஏன் எதுக்காக எங்கள் அம்மாவோட செல்ல பேரை அந்த எரிக்கலுக்கு வச்சிங்கன்னு சொல்ல இப்போ தான் வில்லியம் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், பார்க் பெஞ்சில் கையில் மோதிரத்தோட ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒருத்தர் உட்காந்துருப்பார் இல்லையா, அது யாரும் கிடையாது இந்த வில்லியம் தான். ஸோ உங்கள் அம்மாவை எனக்கு அவ்வளோ பிடிச்சதுனால தான் அவளோட அந்த செல்ல பேரையே அந்த எரிக்கலுக்கு வச்சேன், என்னோட வாழ்நாள் சாதனையே அந்த எரிக்கலை கண்டுபிடிச்சது தான், எனக்கு உங்கள் அம்மா அவ்வளோ முக்கியம்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அன்னைக்கு நைட்டும் ஹீரோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ தான் எதிர்காலம் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு, ஆனால் ஹீரோயின்கிட்ட தான் எதுவுமே வேலைக்காகாதே, அவங்க அதை அப்படியே தவிர்த்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா வீட்டில் யாரையும் காணும், வில்லியம் மட்டும்தான் இருக்காரு. எங்கே அவங்க பையன்னு கேட்டதுக்கு அவன் பக்கத்தில் வாக்கிங் போயிருக்கான் வந்துடுவான், மீதி ரெண்டு பேரும் வந்து கடைக்கு போயிருக்காங்க, அதாவது ஒரு ஒய்ஃபும் பொண்ணும். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் தலையில் ஏதோ ஒரு பூச்சி இருக்குன்னு அவர் எடுக்க போகிறாரு. எங்கே அப்படின்ட்டு இவங்களும் கை வச்சு பார்க்குறாங்களா, அப்போ இவங்க கையில் ஒரு தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வில்லியம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. சரி நானும் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இந்த கேப்பில் நம்ம வில்லியம் குடுகுடுன்னு ஓடி என்ன பண்ணுறாரு, அவரோட பழைய ஃபோட்டோலாம் ஒரு ரூமில் வச்சிருக்காரு போல் இருக்கு, அங்கே போயிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு காட்டுறாங்க அந்த சின்ன வயசு வில்லியமும் நம்ம ஹீரோயினும் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கையில் ஏதோ அடிபட்டுருது, மரக்கிள ஒன்று குத்தி. அப்போ ஹீரோயின் கையில் தையல் போட்டு விட்டதே வில்லியம் தான். அதுக்கப்புறம் யார்கிட்டயோ கொடுத்து ஃபோட்டோ எடுக்கவும் சொல்லியிருப்பார். ஹீரோயினுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா பிடிக்காது இல்லையா, ஏன்னா எங்கேயுமே இவங்க இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது. ஸோ அந்த ஃபோட்டோலையுமே இல்லை வேண்டாம்னு சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் டக்குன்னு எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே கையை வச்சு லேசாக அப்படி முகத்தை மறைச்சிருப்பாங்க. ஸோ அதே ஃபோட்டோ அன்னைக்கு எடுத்ததை இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு வில்லியம் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு சந்தேகம் வருது, ஹீரோயின் கையிலையும் அதே இடத்துல தான் இப்போ அவர் தழும்ப பார்த்துருப்பார் இல்லையா. ஸோ இப்போ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின்கிட்டே கேட்குறாரு, நீ யார் உண்மையை சொல்லு, ஏன்னா இந்த உன் கையில் இருக்கிற தழும்பு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியும், நான் தான் தையல் போட்டெல்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கேன். வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இது வேறு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் நான் சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் பையன்கிட்ட தான் சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ வழி இல்லாமல் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்ல, இதுக்காக தான் நீ வந்து ஓடிக்கிட்டே இருந்தியா, இதுக்காக தான் என்னை விட்டுட்டு போனியா அப்படின்றலாம் வில்லியம் கேட்குறாரு. ஆமாம் என்னை வச்சு டெஸ்ட்லாம் எடுக்க ட்ரை பண்ணாங்க, நான் ஒரே இடத்துல இருந்தேன், வேலைக்கு ஆகாதுன்னு தான் நான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன், இப்பையும் நான் இங்கேருந்து ஓட தான் போகிறேன்னு ஹீரோயின் சொல்ல, இதுக்கு மேலே ஓடாத, என் பையனும் பாவம் நீயும் பாவம் ஒன்னா சேர்ந்து வாழ்ங்கலாம் இவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடன் வீட்டு கொடுப்பே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோக்கு ஒரு லெட்டர் மாதிரி சின்னதாக எழுதி வச்சுக்கிட்டு கார் சாவி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ கிளம்பும் போது கூட இந்த வில்லியம் வந்து ப்ளீஸ் என் பையனை பற்றி யோசிச்சு பாரு அப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரியே எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ வாக்கிங் போயிட்டு வீட்டுக்குள்ளே தான் குளிச்சுட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு. ஹீரோயின் எழுதி வச்சு அந்த லெட்டரை பார்த்துட்டு அப்போ அவங்க கார் சாவி கொடுங்க நான் போய் பார்க்குறா அவ எங்கே போயிருக்கான்னு கிளம்ப போகிறாரு. அப்போ வில்லியம் சொல்கிறாரு, அவள் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டான், நீ அவளை கூப்பிட்றதே வேஸ்ட் அப்படின்லாம் திரும்ப திரும்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணியே பார்த்துட்ருக்காரு. ஆனாலும் நான் போவேன் அப்படின்ட்டு அப்பாவோட கார் சாவி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு. நீ உண்மையாகவே அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் அப்பா. ஆமாம் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல கார் சாவியை கொடுத்து பையனை வழியனுப்பி வைக்கிறாரு அப்பா. அப்போ காரில் போயிட்டு இருந்த ஹீரோயின் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இவங்க ஓடினது, ஒவ்வொரு ஆளை இவங்க விட்டுட்டு வந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வர அழுதுகிட்டே இவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் நான் ஓட போகிறது கிடையாது அப்படின்னு காரை திருப்பி ஹீரோவை பார்க்கலான்னு போகிறாங்க. வேற ஒரு கார் வந்து இவங்க கார் மேலே இடிக்க ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல ஹீரோயினோட கார் ஒரு பள்ளத்தில் விழுந்துற, கார்லேருந்து தூக்கி அடிக்கப்பட்ட ஹீரோயின் தரையில் கிடக்க, அப்போ பனிப்பொழிவே இல்லாத அந்த ஊரில்
பனிப்பொழிய ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க பாருங்க. அதாவது நிலால ஒரு ஏரிக்கல் வந்து விழுந்து அதனால் வந்த சேதத்தினால பூமியில் கடல்லலாம் வந்து புயல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஊரில் பனி பொழிஞ்சிட்ருக்காமா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்படியே 78 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் பனி பொழிஞ்சிட்ருக்க ஹீரோ இப்போ கார் எடுத்துகிட்டு ஹீரோயினை தேடிட்டு வந்தார் இல்லையா, அப்போ இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு இறங்கி வந்து ஹீரோயினை எழுப்பி பார்க்குறாரு. அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. ஹீரோ அந்த சிபிஆர்னு சொல்லப்படுற ஹார்ட்டில் கை வச்சு அமுத்தி பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணுறாரு, பட் ஒன்றுமே வேலைக்காகலை. ஸோ ஆம்புலன்ஸ் கரெக்டாக வரவே அவங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் வைக்கிறாங்க. இப்போது 2 நிமிஷம் உயிர் இல்லாமல் இருந்த நம்ம ஹீரோயின் மறுபடியும் மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஹீரோயின் உயிர் பொழைச்சிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் ஆரம்பத்தில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவங்களுக்கு உயிர் போயிருக்கும், மறுபடியும் வந்திருக்கும். அதே தான் இப்போ ஹீரோயினுக்கு மறுபடியும் ஞாபகம் வர ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கேயுமே ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்குறாரு ஹீரோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம எதிர்காலம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு தான், அதனால தானே நீ வீட்டை விட்டு கிளம்பி போனேன்னு சொல்ல, இல்லை நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்கள பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கரெக்டாக இவங்க பொண்ணு ஃபிலிமிங் வரவே அவங்கக்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னலாம். ஸோ இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க பொண்ணு ஃபிலிமிங் இப்போ எல்லாரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு சின்ன நாயும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ எங்கேயோ வெளியே போகணும்னு கிளம்பி நிற்க ஹீரோயினும் வராங்களா, நான் என்னோட பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், மறுபடியும் உள்ளே போகிறாங்க. அப்போ கண்ணாடியில் ஒரு நிமிஷம் முடிய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி வெளியே வந்தா ஏதோ ஒன்று அவங்களுக்கு தோணி மறுபடியும் போய் கண்ணாடியை பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. ஸோ நரைச்ச முடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வயசாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஹீரோ கூட கிளம்பி வெளியே போக முதல்ல இவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால இவங்களுக்கு வயசாகிறதே நின்று போச்சு இல்லையா. ஸோ இப்போ நடந்த ஆக்சிடென்ட்ல அதெல்லாம் சரியாகி இப்போ நார்மல் மனுஷங்க மாதிரி அவங்களுக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே படத்தையும் முடிச்சிருப்பாங்க. என் மக்களை இன்னைக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.